வெல்கம் டு பிளைண்ட் சொசைட்டி யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கனை எனேபிள் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம படுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கொன்று அப்டேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்போட நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெண்டு அப்டேட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நான் மோர் ஆப்ஷன் ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் மோர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் மியூட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி 8 hours 1 week தான் இருந்தது. நமக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அப்போ வந்து அந்த சேட்டோ இல்லை குரூப்போ வந்து மியூட் பண்ணிட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 year நோட்டிஃபிகேஷன் மியூட் கொடுத்துருக்காங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு லைஃப் லாங்க, அதாவது இந்த 1 year வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது. எப்போ வேணுமோ நம்ம சேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், ஆனால் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 hours இருக்கு, 1 week ஆல்வேஸ். இது வந்து நான் டிக்கில் வச்சுருக்கேன், ஓகே கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆப்ஷன் கொடுத்துடலாம். இப்போ அன்மியூட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். நான் கொடுத்துட்றேன், ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சேட் எனக்கு. அடுத்து என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் அதில் மோர் ஆப்ஷன் செட்டிங்ஸ் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒவ்வொரு சேட்லேயும் நம்ம எவ்வளோ MB இல்லை எவ்வளோ GB வந்து ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டோரேஜ் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதில் டெலீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்து மட்டும்தான் டெலீட் ஆகுது, நம்ம SD கார்டோ இல்லை இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயோ டெலீட் ஆக மாட்டேங்குது. இது ஒரு சின்ன டிராபேக் தான். இதையும் சேர்த்து டெலீட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது OS Info அப்படிங்கிற ஒரு சேட் ஓப்பன் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் இம்பேடுக்கான ஒரு டவுட் கிளியர் பண்ணுற ஒரு குரூப் தான். இதோட லிங்க் வேணும்னாலும் கேளுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் டாக்குமெண்ட் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல. ஆடியோஸ் நான் வந்துட்டு இத செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் கொடுத்தேன் அப்படின்னா டெலீட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அங்க டெலீட் பண்றதுக்கு முன்னாடி மேல பாத்திருந்தீங்க அப்படின்னா தெளிவாவே போட்டிருப்பாங்க. இது வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் டெலீட் ஆகும், ஸ்டோரேஜில் டெலீட் ஆகாது அப்படின்ட்டு. இது சின்ன ஒரு டிராபேக் தான். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் எப்படி UPI யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் 1 week அப்புறம் நம்ம அனுப்பின மெசேஜ் எப்படி தானாக டெலீட் ஆகிறது, அதுக்கான பிரத்யேகமான வீடியோ போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.